மதுரையில் இயல்பு நிலையை கொண்டு வர போர்க்கால அடிப்படையில் பணியானது மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் இயல்பு நிலையை கொண்டு வர போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதை அறிந்தேன் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் இயல்பு நிலையை கொண்டு வர போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் பெய்த கனமழையின் காரணமாக மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதை அறிந்தேன் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை போர்க்கால அடிப்படையில் அங்கு மீட்பு பணி நடைபெறவும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் இயல்பு நிலையை கொண்டு வர போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதை அறிந்தேன் எனவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடைபெறும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு நிலையை கொண்டு வர போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து உள்ளது. அதனை போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு அங்கு இயல்பு நிலையை மீண்டும் கொண்டு வருவதற்கு போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் இயல்பு நிலையை கொண்டு வர போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையில் வரலாறு காணாத மழை பொழிவால் மதுரையின் பல்வேறு பகுதிகள் பாதிப்படைந்திருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதிப்படைந்த பகுதிகளை போர்க்கால அடிப்படையில் மீட்க நடவடிக்கையானது எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் மூர்த்தி பழனிவேல் தியாகராஜனை அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் 3 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை ஆட்சியரை தொடர்பு கொண்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மழை காரணமாக மதுரையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. மதுரையில் இயல்பு நிலையை கொண்டு வர போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதை அறிந்தேன் எனவும் அந்த பகுதிகளை சீர் செய்ய போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடைபெறும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் மூர்த்தி பழனிவேல் தியாகராஜனை அனுப்பி வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் 3 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ஜெனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.